ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் விஷஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து நான் இன்றைக்கி தான் விளாக் பண்ணலான்னு இருக்கேன். நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்காக நான் வந்து மாட்டுப்பொங்கல் விளாக் பண்ண போகிறேன். நமக்கு வந்து என்னதான் தீபாவளி நியூ இயர்லாம் வந்தாலும் பொங்கல் தான் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்காக நாங்கள் மாட்டுப்பொங்கல் விளாக் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நாங்கள் பொங்கலுக்காக போட்ட கோலம். இது நான் போட்ட கோலம் இல்லை, அம்மா தான் போட்டேங்க. நானும் போட்டிருக்கேன், அது அந்த சைடு இருக்குது. என்னோடதோட அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கனால நான் அது மட்டும் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது பார்த்திங்கன்னா பெரிய கன்றுக்குட்டி. இதுக்கு குளிப்பாட்டி பொட்டலாக போட்டு நீக்கி வச்சுருக்காங்க. இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறனால மாடு மாதிரி தெரியுது நினைக்கிறேன். இதோட கொம்புக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும். சரி வாங்க, நம்ம சின்ன கன்றுக்குட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதை பார்க்கலாம் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம். இது பேர் தாங்க பூஸ் குட்டி. இதுக்கும் குளிப்பாட்டி பொட்டலாம் போட்டு நிற்க வச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதோடய தங்கச்சி தான் இது. இதோட அம்மா அந்த சைடு நின்றுட்டுருக்கு. வாங்க பார்க்க போகலாம். இவங்க தான் அவங்களோட அம்மா. இதையும் குளிப்பாட்டி பொட்டெல்லாம் போட்டு நிற்க வச்சுருக்காங்க. பிறந்தனாலும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுருக்காங்க மூணு பேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் ரெடி ஆகிட்டு பொங்கல் வச்சு மாட்டுக்கெலாம் தரணும். ஸோ வாங்க நம்ம ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்கிறத பார்க்க போகலாம். ஃபைனலி நம்ம ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்கிறத பார்க்க வந்துட்டோம். பானையில் வச்சுருக்கனால கொஞ்சம் நேரம் ஆகுங்க பொங்கலுக்கு. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பொங்கல் ஒரு வழியாக பொங்கி வந்துகிட்டு இருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பொங்கல் பொங்கிருச்சு. நம்ம மண்பானையில் பொங்கல் வச்சு அது பொங்கிறது பார்க்குறதே வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சுவையாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான ஒன்றும். நீங்களும் பொங்கல்லாம் வச்சிங்கன்னா மண்பானையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் தாத்தாவும் பட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கிராணி வந்து பொங்கல் கட்டிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பேர் தான் பூச். அது பேர் பூஸ்குட்டி, இது பேர் பூச். டே, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்றாதீங்கடா, எனக்கும் கொஞ்சம் மிச்ச வைங்கடா அப்படின்னு பாவமாக படுத்துக்கிட்டு இருக்கு. பூச், அங்கே பாரு கரும்பு இருக்குது, போய் சாப்பிட்டு போ, போ பூச். ஃபைனலி பொங்கலோட பட்டியை கட்டி முடிச்சிட்டாங்க. இது வந்து எதுக்கு கட்டுறாங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாட்டு பொங்கல்னால மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு படையல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அந்த படையலை வந்து மாட்டுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். அதுக்காக தான் இந்த பட்டி. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் படையல் சாப்பாடு. இதுதான் வந்து மாட்டுக்கெலாம் ஊட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். அதுக்காக தான் இது இங்கே போட்டு வச்சுருக்காங்க இந்த இலையில். ஃபைனலி சாமி படிச்சுட்டு மாட்டுக்கு அதை ஊட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுக்கு வந்து ஊட்டுறது என்னால் எடுக்க முடியல, ரொம்ப இருட்டாக இருந்தனால என்னால் எடுக்க முடியல. மாட்டுக்கு இந்த படையெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஃபைனலி பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விளாக் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா வசிஸ் நினச்சிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.